ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அக்டோபர் மாதத்தினுடைய வாக்குத்த தவசனமாக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43:4 வசனத்தை உங்களுக்கு வைக்க விரும்புகிறேன். தேவனால் கனப்படுத்தப்படும் வருடம், தேவனால் கனப்படுத்தப்படும் வருடத்திலே இந்த மாதம் தேவன் கனப்படுத்துகிற மாதமாக நமக்கு தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய். ஆண்டவருடைய பார்வையிலே நாம் கனம் பெற்றவர்களாக இருக்கிறோம். எப்பொழுது அவர் கனப்படுத்துகிறார்? இந்த உலகத்தில் ரெண்டு விதமான கூட்டம் தான் உண்டு. ஒன்று, அவருடைய பார்வைக்கு செம்மையானவர்கள். இன்னொரு கூட்டம், அவர் பார்வைக்கு பொல்லாதவர்கள். இந்த ரெண்டு கூட்டத்திலே நாம் எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? வேதம் நமக்கு சொல்கிறது, செம்மையானுடைய கூட்டத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அவர் பார்வையிலே மகிமையாயும் சந்தோஷமாயும் அவர்களை உயர்த்துகிறார். ஆனால் பொல்லாதவர்கள் அற்புண்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். ராஜாக்களின் புஸ்தகத்திலேயும் 4 புஸ்தகத்திலேயும் நாம் வாசிக்கும் போது இந்த விஷயத்தை அவர் அழகாக எழுதுகிறார். ஒவ்வொரு ராஜாக்களையும் அவர் பார்க்கும்போது என் பார்வைக்கு சரியாய் செய்தார் என்றும், கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தார், கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார் என்று ரெண்டு விஷயங்கள் மாறி மாறி சொல்லப்படுகிறது. அவருடைய முடிவு எப்படி? பார்வைக்கு செம்மையாய் செய்தவர் ஆசீர்வாதமாய் மாறுகிறார். அவருடைய முடிவு ராஜாக்களின் கல்லறையில் அடக்கமிடப்படுகிறார். எருசலேமிலே ராஜாக்களின் கல்லறையிலே அவர் அடக்கமிடப்படுகிறார். பொல்லாப்பானதை செய்தவனை குறித்து நாம் பார்ப்போமானால் அவருடைய முடிவு எருசலேமில் அடக்கமிடப்பட்டார்கள், எருசலேமுக்கு வெளியே அடக்கமிடப்பட்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே எல்லாவற்றுக்கும் மேலாய் தேவனால் கனப்படுத்தப்படுகிறதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? நாம் கர்த்தரின் பார்வைக்கு அருமையானவர்களாய் பிரியமானவர்களாய் இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமான விஷயம். இந்த உலகத்தில் ரெண்டு கூட்டம் உண்டு என்று சொன்னேன். ஒன்று துன்மார்க்கர், இன்னொன்று நீதிமார். ஒன்று தேவனுக்கு பயந்தவர், இன்னொன்று தேவனுக்கு பயப்படாதவர். இந்த கூட்டத்திலே நாம் எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? பொல்லாப்பை செய்தான், கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பை செய்தான் என்று மறுபடி சொல்லப்பட்டவருடைய வாழ்க்கையிலே அழிவை அவர்கள் தேடிக்கொண்டார்கள். கர்த்தரின் பார்வைக்கு விருப்பமானதை செய்து சித்தமானதை செய்து அவருடைய பார்வைக்கு அருமையாயிருந்தவர்கள் கனப்படுத்தப்பட்டார்கள். இங்கே அவர் சொல்கிறார், நீ என் பார்வைக்கு அருமையானவர், ஆகையினால் நான் உன்னை கனப்படுத்துகிறேன் என்று. எப்பொழுது தேவனுடைய பார்வைக்கு அருமையாய் நாம் காணப்படுவோம்? யாத்ராமத்தின் புஸ்தகம் 15:26 வசனத்திலே இப்படி சொல்கிறார், நீ என் சத்தத்தை கேட்டு என் பார்வைக்கு அருமையானதை செய்வாயான நானே உன் பரிகாரியாகி கர்த்தேன், எகிப்தின் பாதைகள் ஒன்றும் உனக்கு வருகிறது இல்லை என்று சொன்னார். கர்த்தரின் பார்வைக்கு அருமையானவர்கள் கனப்படுத்தப்படுகிறார். எப்படி? வியாதி, பலகீனங்கள், போராட்டங்கள் இவைகளிலிருந்து விடுதலையாக்கப்படும்படி அவர் அவர்களுக்கு பரிகாரியாய் வருகிறார். உங்கள் வாழ்க்கையிலே நான் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கிறேனா என்று மட்டும் நீங்கள் எண்ணுவீர்களானால், நான் கர்த்தருடைய பார்வையில் செம்மையானதை செய்கிறேன் என்று சொல்வீர்களானால், இந்த வேத வசனத்தை நாம் எப்படி வாசிக்கிறோம்? அவன் தேவ சத்தம் கேட்டான், கட்டளைகள் இப்படி செய்ய கவனமாக இருந்தான். இந்த ரெண்டு விஷயத்தையும் நாம் செய்ய வேண்டும். அப்பொழுது அவர் பார்வைக்கு நாம் அருமையானவர்களாக இருப்போம். ஆண்டவர் பேசுவது என்றைக்காவது நாம் கேட்டிருக்கிறோமா? ஆண்டவர் பேசும்போது செவி கொடுத்திருக்கிறோமா? ஆண்டவர் பேசினார் என்று சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படுத்திருக்கிறோமா? அப்படி செய்வோமானால் மட்டுமே நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்று சொன்னான். நானே உன் பரிகாரி என்று சொல்லி நாம் எழுதுவதனால் அல்ல, எழுதி போர்டு வைப்பதனால் அல்ல, அல்லது மறுபடியும் நான் சொல்லுவதனால் அல்ல, நாம் கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். தேவன் பேசுகிற வார்த்தையை கேட்க வேண்டும். இந்த காதுகள் தேவ சத்தம் கேட்குமானால் மாத்திரமே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உலகத்திலே பேசுகிற ஒரு தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். பேசாத தெய்வம் அல்ல, பேசாத கண்ணு மரமும் அல்ல, நீ பேசுகிற ஒரு தெய்வத்தை ஆராதிக்கிறாய். பேசுகிற சத்தம் நம்முடைய இதயத்தில் கேட்கப்படுமானால் நாம் அவருக்கு பிரியமாயிருப்போம். வேதம் சொல்கிறது, அதனால் நாம் கனம் பெறுவோம். எப்படிப்பட்ட கனம்? எல்லா வியாதிகளுக்கும், எல்லா பலகீனங்களுக்கும், எல்லா சூழ்நிலைகளுக்கும் அவர் மாற்றுகிறார். 2வது, அவன் பார்வைக்கு அருமையானவன்.
எப்பொழுது? ரெண்டு நாளாகட்டும். ரெண்டு சாமுவேலின் புஸ்தகம் 7 19 வாசிக்கும் போது இப்படி சொல்கிறார். ரெண்டு சாமுவேல் 7:19 நாம் இப்படி வாசிக்கிறோம். தாவீது கர்த்தருடைய பார்வைக்கு அருமையாயிருந்தபடியால் வெகு தூரமாயிருக்கும் காலத்தின் செய்தியை சொல்லி அவனுக்கு ஒரு நிலையான வீட்டை கட்டினார் என்று வேதம் சொல்கிறது. எப்படி கனப்படுத்தப்படுகிறார்? கர்த்தரின் பார்வைக்கு அருமையாயிருந்தால் உங்கள் வீடு கட்டப்படும். இந்த வீடு என்பது கல்லினாலே, சாந்தினாலே, மணலினாலே அல்லது மரத்தினாலே கட்டப்படுகிறது அல்ல. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவள் கைகளினால் இடித்துக் கொள்கிறாள் என்றும் சொல்லப்படுகிறார். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் தாவீதை பார்த்து சொன்னார், நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன், அது நிலையான வீடு, அவனுடைய ராஜரீகம் இன்று வரைக்கும் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையினால கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் உடைய சந்ததி, சந்ததி சந்ததி இப்படி நாளுக்கு நாள் விருத்தியடைய வேண்டுமானால் வேதம் நமக்கு போதிக்கிறது, நீங்கள் கர்த்தரின் பார்வைக்கு அருமையானவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களை தான் இங்கே நாம் வாசிக்கிறோம். வெகு தூரத்து செய்தியை அவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரா? அவர்கள் மேன்மையானவர்களாக மாற்றப்படுகிறார்கள். நீங்கள் கர்த்தரின் பார்வைக்கு அருமையாக இருக்கிறீங்களா? இந்த உலகத்தில் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார், உங்களை நேசிக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாய் நாம் இங்கே வாசிக்கிறோம், அவனுடைய வெகு காலத்துக்கு பின்னாடி வருகிற காரியத்தை சொல்லி இந்த சந்ததியிலே அவனை மேன்மையான மனுஷனாக கண்டார். நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்திலே மேன்மையான மனுஷர்கள், கர்த்தருங்களை மேன்மையாக நடத்த விரும்புகிறார். மேன்மையான மனுஷர்களாக இருக்கிற நாம் நம்முடைய அவருடைய பார்வைக்கு முன்பதாக செம்மையானதை செய்வோம். 3 வேத நமக்கு இப்படி போதிக்கிறது, நீ என் பார்வைக்கு அருமையானதுபடியால் கனம் பெற்றாய், நான் உன்னை சிநேகித்தேன். இந்த உலகத்தில் நம்மை சிநேகிக்கிற தேவன் இயேசு கிறிஸ்துவை தெய்வமாய் கொண்டவர்களை பார்த்து, சிறுவையை சுமந்து அவருக்கு பின் செல்கிறவர்களை பார்த்து இயேசு இப்படி சொன்னார், நீங்கள் என் சிநேகிதராயிருப்பீர்கள் என்று சொன்னார். எபிரேய நிருபக்காரன் சொல்கிறார், நாம் அவருக்கு சிநேகிதராயிருக்கிறோம் என்று. ஏசாயா தீர்க்கதரிசி ஆபிரகாமை பார்த்து சொன்னார், தேவனுடைய சிநேகிதர் என்று. இன்றைக்கு நாம் சிநேகிதர்களாக இருக்கிறோமா? ஒரு பெரிய உயர்வை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். நீ என் பார்வைக்கு அருமையாக இருந்தபடியால் நான் உன்னை கனப்படுத்துவேன், நீ எனக்கு சிநேகிதனாக இருப்பேன் என்று சொன்னார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவரை சிநேகிதனாக்குவோம். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே சிநேகிதனாக இருந்தார், எல்லா சூழ்நிலைகளிலேயும் நம்மை உயர்த்தி உயர்ந்து அடைக்கிறத்தில் வைப்பார். மனம் விட்டு பேசலாம், நம்முடைய துக்கங்களை சொல்லலாம், நம்முடைய காரியங்களை பேசலாம். அவர் நான் நல்ல சிநேகிதனாக இருக்க விரும்புகிறார். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் உங்களுக்கு சிநேகிதனாக இருப்பார், வியாதியை நீக்கிற பரிகாரியாக இருப்பார். மாத்திரமல்ல, உங்கள் வீட்டை கட்டுகிற நிலையான தெய்வமாக இருப்பார். இப்படிப்பட்டவரை நீங்கள் சேவிக்கிறதுனால் சந்தோஷப்படுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய மேன்மைப்படுத்தி, கனப்படுத்தி, சந்தோஷப்படுத்தி நடத்துவாராக. உங்கள் வழிகளிலெல்லாம் அவருடைய பிரசனம் காணப்படுவதாக என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். தேவ பிரசனங்களோடு இருப்பதாக.